ஹாய், ஹலோ. பிரெயின் ஸ்பர்க்குடியில் வந்திருக்கிற முகம் தெரிந்த தெரியாத அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வயிற்றுப்போக்கு, லூஸ் மோஷனை வீட்டு மருந்திலேயே உடனே எப்படி சரி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த மருந்தை அபோவ் 1 இயர் பேபியிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டே பொருள் வச்சு ரொம்ப ஈஸியான முறையில் ஒரு 5 மினிட்ஸுக்குள்ளேயே நம்ம இந்த ரெமெடியை வந்து சீக்கிரமாகவே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். டைம் மெனக்கட வேண்டிய அவசியமும் இல்லை. இன்னொன்று, இந்த மருந்தை எடுத்துக்கிட்டால் உடனே நமக்கு லூஸ் மோஷன், வயிற்றுப்போக்குன ப்ராப்ளமும் நமக்கு உடனே சரியாயிரும். வாங்க, அது என்ன ரெண்டு பொருள், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பொருள் வந்து தேன், நாட்டு தேன். ஊரில் சொல்லி வச்சு வாங்கியிருக்கிறோம். நான் எல்லாத்துக்குமே இந்தமாதிரி மருந்து எல்லாத்துக்குமே இந்த நாட்டு தேன் தான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து கேரம் சீடுன்னு சொல்கிற ஓமம். டப்பாவை ஓப்பன் பண்ணதுமே நல்ல வாசமாக இருக்குது. இதை எப்படின்னா, இந்த மாதிரி தான் லாக் பண்ணி அதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன். அப்போ தான் இதோட வாசம் போகாமல் இருக்கும். இந்த ஓமத்தோட வாசம் போயிடுச்சுன்னா அதோட எஃபெக்ட் எல்லாமே குறைஞ்சிரும். இதுதான் ஓமம். ஓமம் வந்து சின்ன சீரகம் மாதிரி இருக்கும். சின்ன சீரகத்தில் குட்டி சைஸாக இருக்கும். இதுதான் ஓமம். இந்த ஓமத்தோட மருத்துவ பயன்கள் நிறையா இருக்குது. நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த ஓமம். இந்த ஓமத்தோட மருத்துவ பயன் வந்து நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதை நான் தனி வீடியோவாகவே அப்லோட் பண்ணுறேன். இந்த ஓமத்தையும் இந்த தேனையும் வச்சு தான் நம்ம இந்த வயிற்றுப்போக்கு லூஸ் மோஷனை சரி பண்ணக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடியை பார்க்க போகிறோம். ஓமம் வந்து வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், அப்புறம் வந்து செரிமான கோளாறு, இது எல்லாத்தையுமே இது வந்து சரி பண்ணுது. அதனால் மேக்ஸிமம் நம்ம இந்த வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்குமே இந்த ஓமத்தை வந்து ஏதாச்சும் ஒரு வகையில் நம்ம மருந்து பண்ணி சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, இந்த ஓமத்தை வச்சு நம்ம எப்படி இன்னும் அந்த மருந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. அப்புறம் நீங்கள் வந்து இந்த ஓமத்தை எடுத்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அப்போ 1 இயர் பேபினா போதும், இந்த அளவுக்கே போதும். அதிகம்தான், இந்த அளவுக்கு யூஸ் பண்ணால் போதும். இதே வந்து கொஞ்சம் பெரிய ஆளுங்கன்னா குவான்டிட்டியை மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இது கூட இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இதே பெரிய ஆளுக்குன்னா குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் கூட்டிக்கோங்க. மற்றபடி சேம் மெத்தடு தான். நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு உடனேயே அதை என்ன பண்ணிக்கோங்க, இந்தமாரி ஒரு கவரில் போட்டு அதை நல்லா டைட்டாக லாக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ரப்பர் பேண்ட் இருந்தனாலும் அதை போட்டு நல்லா டைட்டாக லாக் பண்ணி ஒரு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதோட இந்த ஓமத்தோட வாசம் எந்த அளவுக்கு நமக்கு இப்போ ஓப்பன் பண்ண உடனே ரொம்ப அந்த ஓம வாசமாக வருது. கையெல்லாம் ஸ்மெல் பண்ணாலே ரொம்ப வாசமாக இருக்குது. ஸோ இந்த வாசம் எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, இதோடைய மருத்துவ பயன்கள் அதிகமாகவே இருக்கும். இதை நம்ம ரொம்ப நேரம் காற்றுல திறந்தே வச்சுட்டே இருந்தோம்னா இதோட மருத்துவ பயன்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். மருத்துவ பயன்கள்னால் என்ன, மருத்துவ பயன்கள் அதே இது தான், ஆனால் இப்போ உடனே சரியாயிரும்னு சொல்கிறனால அது கொஞ்சம் லேட் ஆகலாம். ஸோ வந்து நீங்கள் இதை ரொம்ப காற்றோட்டத்தில் வைக்காமல் இந்த மாதிரி நல்லா காற்று போகாமல் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுங்கள் வாங்க. எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அது சூடானதும் நமக்கு அந்த நேரத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சம் ஓமம் எடுத்து அதை சட்டியில் போட்டு ரொம்ப கறியாமல் வறுத்துக்கோங்க. இந்த பொரியிற சத்தம் கேட்குதா, இந்த மாதிரி பொரியிற சத்தம் வரும். அடுப்பை வந்து சிம்மிலேயே வச்சுட்டு இந்த பொரியிற சத்தம் கேட்குதா, இப்படி பொரியும் நல்லா. நீங்கள் அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதை எடுத்துருங்க. வீடியோவில் வந்து ரொம்ப கலர் டார்க் கலராக தெரியுது. ஆ,
இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதை எடுத்துருங்க, ரொம்ப கரியை விட்டுறாதீங்க. அந்த பொரிஞ்சி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் மட்டும் போதும். மெட்டில் இஞ்சி பூண்டு இப்படி ஏதாச்சும் தட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு உரல் வச்சுருப்போம்ல, அதை இப்படி பின்பக்கமாக திருப்பி வச்சுக்கோங்க. அம்மி இருக்கிற வீட்டில் அம்மி யூஸ் பண்ணிக்கோங்க, அம்மியில் வச்சு இதை நுணுக்கிக்கலாம். பின்பக்கம் நான் நல்லா கழுவி தான் வச்சுருக்கிறேன், க்ளீன் பண்ணி பின்பக்கமாக வச்சு நம்ம வறுத்து வச்ச ஓமத்தை அதில் தட்டிக்கோங்க. ஓம பொடியை வந்து நிறையா வந்து பொடி பண்ணி வச்சுக்காதீங்க, ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அதை யூஸ் பண்ணும்போது அதுக்கு பலன் வந்து இன்னும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இதை கீழே சிந்தாமல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நுணுக்கிக்கோங்க. அது நல்லா பவுடர் மாதிரி வந்துடும். உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லா பவுடர் மாதிரி வர்றது வரைக்கும் நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்ம சாப்பிடும்போது நாக்கில் அது ஒரு மாதிரி தட்டும். அது நல்லா பொடி பண்ணிட்டோன்னா நம்ம சாப்பிடும்போது ஒன்றும் தெரியாது. ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சின்ன தட்டுக்கு மாற்றிக்கலாம். பார்த்திங்களா, பொடி பண்ணது இவ்வளோதான் வந்திருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா இந்த அளவுக்கு போதும். ஒரு 3 வயசுக்கு மேலே இருந்தே ட்ரை பண்ணலாம். பெரிய ஆளுங்களுக்குன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் பொடி வர்றது போல் கொஞ்சம் ஓமத்தை கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்து வறுத்து பொடி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் நாட்டுத்தேன் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நாட்டுத்தேன் கிடைக்குதான்னு பாருங்கள், இல்லைன்னா கடையில் வாங்குகிற தேனாக இருந்தாலும் பரவாயில்ல. இது இனிப்பு சுவையாக இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன பிள்ளைக்குன்னா கொஞ்சம் அதிகமாக தேன் ஊற்றிக்கோங்க, பெரிய ஆளுக்குனால் கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா கூட பரவாயில்ல. நாம் இது ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்றத விட இதை ரெடி பண்ண உடனே சாப்பிட்றது தான் நமக்கு ரொம்ப நல்லது. இந்த லூஸ் மோசம் நமக்கு எந்த டைம் ஆனாலும் பரவாயில்ல. இப்போ பகல் டைமு, நைட்டு, மிட் நைட்டு, எந்த நேரம்னாலும் நமக்கு இப்படி இந்த பிரச்சனை இருந்ததுன்னா உடனே நம்ம இந்த ஹோம் ரெமெடியை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோதான், நம்மளோட மருந்து ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் இதை அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் இந்த ரெமெடி ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன்னா, நான் என்னோட சொந்த அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை தான் ஃபாலோ பண்ணுறோம். நீங்களும் இந்த ரெமெடி ஃபாலோ பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.